வெல்கம் டு அறிவு இன்ஃபோ சேனல் பைத்தான் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்க்க விரும்பினீங்கன்னா மேல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க இல்லனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிய வரும் ஓகே गाइस பைத்தான் சீரிஸ்ல நம்ம லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு வந்துட்டிருக்கோம் இந்த வீடியோல பைத்தான் கண்டினியூ ஸ்டேட்மென்ட் பத்தி பாப்போம் லாஸ்ட் வீடியோல பைத்தான் பிரேக் ஸ்டேட்மென்ட் பத்தி பார்த்தோம் ஓகே கண்டினியூ இஸ் ஆல்சோ எ லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் ஜஸ்ட் லைக் த பிரேக் ஸ்டேட்மென்ட் பிரேக் ஸ்டேட்மென்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் சோ பிரேக் அப்படினா என்ன அப்படிን பார்த்தோம் ஒரு லூப் சோ அந்த லூப்புக்குள்ள ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார் லூப்பா இருக்கட்டும் இல்ல வொயில் லூப்பா இருக்கட்டும் சோ லூப்ல இருந்து அதனுடைய ஃபுல் ப்ராசஸும் முடியாம ஒரு பர்టిక్యులர் கண்டிஷன்ல நம்ம வந்து வெளியில வரணும் அப்படினா நம்ம வந்து பிரேக் அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் இல்லீங்களா சோ டெர்மினேட் தி லூப் யூசிங் பிரேக் ஸ்டேட்மென்ட் சோ இதுதான் வந்து நம்ம லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பிரேக் ஸ்டேட்மென்ட் இந்த வீடியோல நாம பார்க்க போறது கண்டினியூ ஸ்டேட்மென்ட் சோ கண்டினியூ அப்படினு சொன்னா என்ன மீனிங் அப்படினா ஜஸ்ட் வந்து அந்த லூப்பை விட்டு அது எக்ஸிட் ஆகி வெளியில வராது டெர்மினேட் பண்ணாது லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும் பட் ஒரு பர்టిక్యులர் கண்டிஷன்ல மட்டும் கண்டினியூ அதாவது இஃப் கண்டிஷன் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு பர்టిక్యులர் கண்டிஷன் அந்த கண்டிஷன்ல மட்டும் அந்த லூப்போட இட்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு அந்த லூப் எங்க நீங்க கண்டினியூன்ற அந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு பிறகு உள்ளது அதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் லூப்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஸ்கிப் பண்ணிடும் புரிஞ்சுங்களா பிரேக் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து எக்ஸிட் ஃப்ரம் த லூப் ஒரு லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க பிரேக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அங்கிருந்து உங்களுக்கு லூப்ல இருந்து முழுசா வெளியில வந்துடும் பட் கண்டினியூ அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பர்టిక్యులர் கண்டிஷன் வரும்போது அதுக்கு நெக்ஸ்ட் லைன்ல நீங்க கண்டினியூ அந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டினியூக்கு நெக்ஸ்ட் லைன்ல உள்ள லூப் ஸ்டேட்மென்ட்ஸ் இருக்குங்கல சோ அந்த லூப் ஸ்டேட்மென்ட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அகைன் தி லூப் வந்து கண்டினியூ ஆகும் இதுதான் உங்களுக்கு பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா சோ இப்போ வந்து நீங்க கண்டினியூ அப்படினு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்ப வந்து என்ன ஆகும் ஜஸ்ட் அந்த வேர்ட்ல பாத்தீங்கனாலே கண்டினியூ பண்ணு சோ அந்த அதுக்கு अदर கீழே உள்ள ஸ்டேட்மென்ட்ஸ் மட்டும் அதுவும் பர்టిక్యులரா அந்த லூப் குள்ள உள்ள கண்டினியூ ஸ்டேட்மென்ட்க்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைன்ல உள்ளத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு லூப் வந்து கண்டினியூ ஆகும் சரிங்களா சோ இதுதான் வந்து உங்களுக்கு பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சோ பிரேக்னா எக்ஸிட் फ्रॉम தி லூப் கண்டினியூனா ஸ்கிப் பண்ணும் ஒரு சர்ட்டன் வேல்யூஸ் மட்டும் அந்த லூப்ல 1 டு 10 வரைக்கும் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படினா ஒரு சர்ட்டன் வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 5 6 7 மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணனும் அப்படினு சொன்னா அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணனும் கண்டினியூ அப்படினு சொல்லி நான் அந்த ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணனும் சோ எனக்கு 1 2 3 4 மட்டும் போதும் ரிமைனிங் திங்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம் 10 நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணனும் பட் எனக்கு 1 2 3 4 வரைக்கும் போதும் மீதி உள்ள எந்த அவுட்புட்ஸ் எனக்கு வேணானா நான் பிரேக் சோ நான் பிரேக் பண்ணும்போது என்ன ஆயிடுது அந்த நேம்லயே உங்களுக்கு தெரியுது பிரேக் ஆயிடும் அந்த லூப்பை விட்டு பிரேக் ஆகி வெளியில வந்துரும் கண்டினியூனா ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் சோ இப்போ 5 டு 7 5 6 7 அந்த நம்பர்ஸ் மட்டும் 1 டு 10 டிஸ்ப்ளே பண்ணனும்னா 5 6 7 மட்டும் எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா ஸ்கிப் பண்ணனும் அப்படினு சொன்னா அந்த இடத்துல நான் கண்டினியூ ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணனும் புரியுதுங்களா ஓகே as the name suggests that the continue statement forces the loop to continue or execute the next iteration புரியுதுங்களா சோ ஒவ்வொரு இட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இட்ரேஷன் போயிட்டு இருக்கு சோ அந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல கண்டிஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கல நெக்ஸ்ட் இட்ரேஷன்ல வந்து நம்ம கொடுக்குறோம் இஃப் i வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5 னா கண்டினியூ அப்படினு சொல்லி நம்ம ஸ்டேட்மென்ட் கொடுக்குறோம்னா அந்த i வேல்யூ 5 னு வரும்போது மட்டும் உங்களுக்கு அந்த லூப் வந்து என்ன ஆகும்னா ஸ்கிப் ஆயிடும் அந்த கண்டினியூக்கு நெக்ஸ்ட்ல இருக்கிற லைன்ஸ் ஃபுல்லதையும் ஸ்கிப் பண்ணிட்டு அகைன் லூப் குள்ள தான் போகும் இதே நீங்க இந்த இடத்துல கண்டினியூ பதிலா பிரேக் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா என்ன ஆகும் i ஓட வேல்யூ 5 னு இருக்கும்போது அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துரும் சோ கண்டினியூன்றது ஸ்கிப் வேல்யூ வந்து ஸ்கிப் பண்ணனும் அப்படிங்கற பட்சத்துல நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணுவோம் ஆனா அந்த வேல்யூ அந்த 5 ன்ற வேல்யூக்கு பிறகு வர எல்லா ஸ்டேட்மென்ட்ஸும் எனக்கு வேண்டாம் எல்லா அவுட்புட்ஸும் எனக்கு வேண்டாம்ன்ற நான் रिक्वायरमेंट வரும்போது நான் பிரேக் அப்படிங்கற ஸ்டேட்மென்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா when
The continue statement is executed in the loop. The code inside the loop following the continue statement will be skipped. புரியுதுங்களா? So என்ன ஆகுது இந்த இடத்துல skip ஆகுது. Skipping only values. ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் வருதுன்னா நான் கண்டினியூ அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த பைத்தான் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்கிப்ட் அண்ட் த நெக்ஸ்ட் இட்ரேஷன். ஸோ அந்த பர்டிகுலர் இட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு கண்டினியூக்கு பிறகு வர ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு லூப்பில் நெக்ஸ்ட் இட்ரேஷனில் வந்து திருப்பி என்ன ஆகும் லூப் வந்து அகெயின் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஆஃப் த லூப் வில் பிகின். ஓகேங்களா? ஸோ இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்டினியூ அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஐன்றது ஒரு இன்ட் வேரியபிள், ஜீரோ வேல்யூ கொடுத்துருக்கோம். வைல் ஐ லெஸ் தென் டென். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த லூப் வந்து எத்தனை டைம் வந்து உங்களுக்கு இட்ரேட் ஆகும், ஐயோட வேல்யூ ஜீரோ லெஸ் தென் டென்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஜீரோ டு நைன் டைம்ஸ். ஸோ ஜீரோ டு நைன். ஸோ அப்போ ஜீரோ ஐயோட வேல்யூ ஜீரோன்னு இருக்கும்போது ஃபஸ்ட் இட்ரேஷன், ஒன்னுன்னு இருக்கும்போது செகண்ட் இட்ரேஷன், அப் டு நைன் வரைக்கும் உங்களுக்கு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் நார்மலாக. இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐயோட வேல்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்க்ரிமெண்டட் பை ஒன். ஸோ ஐயோட வேல்யூ ஜீரோ. ஸோ நான் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இஃப் ஐ டபுள் ஈக்குவல், டபுள் ஈக்குவல்ன்றது ஈக்குவாலிட்டி செக்கிங், கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம இந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ எப்போ செவன் இருக்கோ அந்த டைமில் எனக்கு கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆகும், ஃபஸ்ட் இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஐயோட வேல்யூ ஒன்னு தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, உங்களுக்கு பிரிண்ட் ஆஃப் ஐ, ஐயோட வேல்யூ ஒன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு லூப்புக்குள்ளே திருப்பி போகுது இல்லைங்களா? ஸோ இந்த லூப் வந்து எத்தனை டைம் இட்ரேட் ஆகும்னா அப் டு நைன், ஐயோட வேல்யூ நைன் வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும் நார்மலாக இல்லைங்களா. ஸோ அதேமாரி அகெயின் உள்ளே வருது, ஐ வேல்யூ இப்போ ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு ஆயிரும். ஸோ ஐயோட வேல்யூ டூவாக இருந்து செவனாக இருந்தால் தான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ டூ தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும், இங்கே வந்து என்ன ஆகும் டூன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். அகைன் இதே மாதிரி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ செவனுன்னு வரும் இல்லைங்களா? ஸோ இப்படியே ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் இன்க்ரிமெண்ட் ஆகி ஒரு பொசிஷனில் என்னவாகும், இந்த இடத்துல ஐயோட வேல்யூ செவன் அப்படின்னு வரும். அப்போ ஐ டபுள் ஈக்குவலி செக் பண்ணுது ஐயோட வேல்யூ செவன். அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகிடும், எவாலுவேஷனுடைய ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ ட்ரூன்னு வரும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல கண்டினியூன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டினியூவோட வேலை என்ன, அதுக்கு பிறகு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ண விடாது இல்லைங்களா, அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஐயோட வேல்யூ செவனுன்னு இருக்கும்போது அதை பிரிண்ட் பண்ண விடாது. ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணிடுது, இந்த லைனை மட்டும், அதாவது இந்த லைன் மட்டும் இல்லை கண்டினியூக்கு நெக்ஸ்ட்டு உள்ள எல்லா லைன்ஸுமே. சரிங்களா? ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஒரு லைன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் ஸ்கிப் ஆகிடும், ஸ்கிப்பு. ஓகேங்களா? பிரேக் கிடையாது, ஜஸ்ட்டு அந்த வேல்யூ மட்டும் ஸ்கிப் ஆகிடும். எந்த வேல்யூ மட்டும், ஐ வந்து செவன் அப்படின்னு இருக்கும்போது மட்டும் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி இந்த அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு ஸ்கிப் ஆகிடும். ஸ்கிப் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு எங்கே போகும், அடுத்து லூப்புக்குள்ளே தான் போகும். ஆனால் இதிலே நீங்கள் பிரேக் கொடுத்துருந்தீங்க என்ன ஆகும், ஜஸ்ட்டு அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். எக்ஸிட் ஃப்ரம் த லூப் பிரேக் வந்து என்ன பண்ணும், வெளியில் டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும். லூப் எக்ஸிக்யூஷனே அப்படியே வந்து என்ன ஆகிடும், எக்ஸிட் ஆகிடும். பட் இந்த இடத்துல எனக்கு ஸ்கிப் மட்டும் பண்ணுது, எந்த பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்துருக்கணும் அந்த கண்டிஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அங்கே ட்ரூன் ஆகுது. ஸோ ட்ரூன் ஆகும்போது எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நெக்ஸ்ட் லைனில் உள்ளதை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி லூப்புக்குள்ளேயே போயிடுறேன். அப்போ இப்போ எனக்கு என்ன ஆகும், வேல்யூ எயிட்டுன்னு இருக்கும். அப்புறம் எனக்கு வந்து என்ன ஆகும், ஸோ நெக்ஸ்ட் வந்து திருப்பி ஆட் ஆகும். ஸோ எனக்கு இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு அவுட்புட், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்
6 வந்திருக்கு 7 மட்டும் ஸ்கிப் ஆயிருச்சு புரிஞ்சீங்களா சோ நான் எந்த கண்டிஷன் குடுக்குறனோ இங்க குடுக்குற இந்த கண்டிஷனை எவாலுவேட் ஆகும் எவாலுவேட் ஆகி உங்களுக்கு ட்ரூ அப்படினு சொல்லி ரிசல்ட் வரும்போது அந்த இடத்துல அந்த கண்டினியூ வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் எக்ஸிக்யூட் ஆன பிறகு நெக்ஸ்ட் லைன்ல உள்ள ஸ்டேட்மென்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படியே நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படினு சொன்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைன்ல உள்ளத ஸ்கிப் பண்ணிட்டு லூப் குள்ள அகைன் போய்டும் இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லி சொல்றோம் சோ இந்த மாதிரி நமக்கு रिक्वायरमेंट வரும்போது நம்ம கண்டினியூ ஸ்டேட்மென்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்ப i ஓட வேல்யூ 7 னு இருக்கும்போது மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன் வேல்யூவை ஸ்கிப் பண்ணிருக்கோம் புரிஞ்சீங்களா நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க i = 0 இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கிறேன் i ஓட வேல்யூ less than 10 i incremented by 1 i ஓட வேல்யூவை இன்கிரிமென்ட் பண்ணிருக்கேன் if i என்ன பண்ணிருக்கோம் ஈக்குவாலிட்டி செக் பண்ணிருக்கோம் இது r லாஜிக்கல் r வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் சோ i வேல்யூ 6 r 9 அப்ப i வேல்யூ 6 ஆ இருக்கும்போது கண்டினியூ ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அல்லது r னா என்ன எய்தர் கேஸ் தான் சோ இந்த கேஸ் ட்ரூவா இருந்தாலும் கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆகும் இல்ல இந்த கேஸ் இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தாலும் உங்களுக்கு கண்டினியூ என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும் சோ இது எக்ஸிக்யூட் ஆன பிறகு ரிமைனிங் ஸ்டேட்மென்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக விடாது सो इन द कंटिन्यूड स्टेटमेंट एक्सिक्यूशन नडंदिरुच्चु अप्पडिना वाइलோட नेक्स्ट इटरेशनுக்கு कंट्रोल पास ஆயிடும் சரிங்களா அப்ப இந்த ஸ்டேட்மென்ட்ல இந்த அவுட்புட்ல பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கும்போது कंटिन्यू எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அதே மாதிரி வேல்யூ 9 உம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு பாருங்க சோ 9 இருக்கும்போது कंटिन्यू எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்ப என்ன ஆகும் அத மட்டும் என்ன பண்றோம் பிரிண்ட் ஆகாது ஏனா அதுக்கு அப்புறமா உள்ள ஸ்டேட்மென்ட்ட தான் நம்ம வந்து என்ன பண்ணிரோம் ஸ்கிப் பண்ணிரோம் நம்ம சொல்லி இருக்கோம் சோ i வேல்யூ 6 இருக்கும்போது எய்தர் இது i ஓட வேல்யூ வந்துட்டு 9 இருக்கும்போது உங்களுக்கு கண்டினியூன்ற இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும் சோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் ஸ்கிப் ஆயிட்டு உங்களுக்கு லூப்ல போய்டும் அப்ப 6 உம் 9 உம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்காது சரிங்களா சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க ஹாஷ் கொடுங்க हैश कमेंट पड़े कंट्रोल एंटर इतना वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन वाको डिस्प्ले आटे वो इडल सिक्स अंड नयन सिक्स आर नयन सो सिक्सो वैल्यू ईयो वैल्यू सिक्स नयन मट अं वैल्यूव प्रिंट पड़ा ना सोलन नीचुवेशन वो ना कंटिन्यू स्टेटमेंट यूस पड़ा सर इतना यूस पड़ी अभी तेजको सो इंग सिक्स अंड नयन इलेल प्रिंट आगे ओकेवा कंटिन्यूंट स्टेटमेंट एक्सिक्यूट आना अद्क नेक्स्ट लाइन वो एक्सिक्यूट आगाम लूपो अड़ इटरेशन पोचन अर्थम इन एक्सापल वो नम्बर पड़ो लाजिकल आर यूस पड़ोमा इतना लाजिकल अंड यूस पड़ो अंडा ई ग्रेटर देन फाइव अंड लेस देन फाइव अ between i ஐயோட வேல்யூ 5 க்கு மேல and 9 க்கு கீழ அப்ப 6 7 8 உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்காது இல்லீங்களா i வேல்யூ வந்து 5-ஐ விட கிரேட்டர் ஆகும் i வேல்யூ வந்து 9-ஐ விட லெஸ் ஆகும் இருக்கணும்னு சொல்லி நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் இந்த எக்ஸ்பிரஷன்ல எவாலுவேட் பண்றோம் சரிங்களா சோ இந்த கண்டிஷன் வரும்போது இந்த கண்டிஷன் வரும்போதெல்லாம் அப்படினா அப்ப i வேல்யூ என்னவா இருக்கணும் 6 7 இதோட ரிசல்ட் என்ன வரும் அப்படினா 6 7 8 சோ உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க 6 7 8 டிஸ்ப்ளே ஆகல பாத்தீங்களா சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் லாஜிக்கல் அண்ட் ஆபரேட்டரை யூஸ் பண்ணிருக்கோம் சோ i வேல்யூ கிரேட்டர் தென் 5 அண்ட் i லெஸ் தென் 9 சோ அப்ப 6 7 8 அந்த 3 வேல்யூஸும் உங்களுக்கு இட்ரேஷன்ல கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டினியூ அப்படிங்கற இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும் சோ இந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுனா அதுக்கு ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ் அத நெக்ஸ்ட் லைன்ஸ்ல உள்ள ஸ்டேட்மென்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது அத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு अगेन லூப்ல போய் உங்களுக்கு திருப்பியும் வந்து அந்த லூப்போட எல்லா ஸ்டேட்மென்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் புரிஞ்சீங்களா இந்த இடத்துல பாருங்க இது எல்லாமே வைல் லூப்ல நம்ம கண்டினியூ ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணோம் இந்த இடத்துல ஃபார் லூப்ல நம்ம யூஸ் பண்றோம் சோ ஃபார் லூப்லயே நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம் வைல் லூப்லயே நம்ம கண்டினியூ ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் str wonderful அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ல wonderfulன்ற ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன்
for C in str. In is your membership operator. So str la enna value irukku, wonderful irukku. For oda functionality enna, உங்களுக்கு group of characters இருக்கும். அதுல ஒரு ஒரு வேல்யூவா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த வேல்யூல உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி அந்த சோ இந்த இந்த வண்டர்ஃபுல்ல எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் இட்ரேஷன் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த வண்டர்ஃபுல்ல எவ்வளவு இருக்கு, 9 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் லூப்போட நார்மலா ஃபார் லூப் வந்து இப்போ என்ன பண்ணணும், 9 டைம்ஸ் வந்து இட்ரேட் ஆகும் அப்படிதானே. ஸோ 9 டைம் இட்ரேட் ஆகி எனக்கு வண்டர்ஃபுல் அப்படியே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும், அதான் இதனுடைய வேலை. ஆனால் நான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இஃப் சி இந்த கேரக்டர் ஒன்று ஒன்றா எடுக்குது ஸ்ட்ரிங்கில், ஃபஸ்ட் இட்ரேஷனில் டபிள்யூ வந்து சியில் ஸ்டோர் ஆகும். ஸோ டபிள்யூ ஸ்டோர் ஆகும்போது சி டபுள் ஈக்குவல், இது வந்து என்ன நம்ம சொன்னோம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ சியோட வேல்யூ வந்துட்டு ஆராக இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம ஃபஸ்ட் லெட்டர் வந்து டபிள்யூ, ஸோ அது ஆர் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, அதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு, டபிள்யூ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் லெட்டர், ஸோ இந்த சீக்வன்ஸில் நெக்ஸ்ட் லெட்டரை நெக்ஸ்ட் இட்ரேஷனில் எடுக்கும் ஃபார் லூப்பில். அப்போ நெக்ஸ்ட் இட்ரேஷனில் உங்களுக்கு என்ன வருது, செகண்ட் இட்ரேஷனில் ஓன்ற வேல்யூ வந்து சீல் இருக்கும். ஸோ ஓவை எடுத்துகிட்டு வரோம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துலையும் ஃபால்ஸ்ன்னு ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஸ்கிப் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ரிண்ட்டு சி ஓ வந்து ப்ரிண்ட் ஆகுது. அதே மாதிரி என்டிஇ எப்போ இந்த இட்ரேஷன் வருது இல்லைங்களா, இந்த சிக்ஸ்த் இட்ரேஷனில் ஆர் எடுத்துகிட்டு, ஆர் தான் எதுக்குள்ளே இருக்கும், இப்போ உங்களுக்கு சீல் இருக்கும் இந்த ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம சிக்ஸ்த் இட்ரேஷனில் ஆர் எடுத்துகிட்டு சீல வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். சீல ஸ்டோர் பண்ண பிறகு இஃப் சி டபுள் ஈக்குவல் டு ஆர், கரெக்டு தானேங்களா. இந்த இந்த எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், எவாலுவேட் பண்ணி ட்ரூ. இப்போ நான் ஆர் தான் வந்து சீல இருக்குது, அப்போ ஆர் டபுள் ஈக்குவல் ஆர். ஸோ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணும்போது ட்ரூன்னு ரிசல்ட் வரனால எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த லூப் வந்து என்ன ஆகும், ஸ்கிப் ஆகிடும். ஸோ அப்போ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த லைன் மட்டும் எனக்கு ஸ்கிப் ஆகும், இந்த லைன் ஸ்கிப் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆகும், ஆர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலை. இங்கே பாருங்கள் WONDER வரல, அப்புறம் FUL, அதுக்கப்புறம் அந்த ஒரு லெட்டரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அகைன் அந்த லூப்பை விட்டு அது வெளியில் வரல, திருப்பி லூப்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எனக்கு அந்த அதுக்கப்புறமா உள்ளது எனக்கு என்ன ஆகக்கூடாது, எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, ஸோ ஸ்கிப் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது நான் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சிங்களா? ஓகே ஓகே, பைத்தான் சீரீஸில் இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ மே சென்ட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். Don't forget to subscribe. See you again in the next video. Have a good day. Okay, thank you.